தமிழ் கழுகு. அண்ணா பல்கலைக்கழகம் ஆளுநர் பல்கலைக்கழகமா மாறியிருக்கா? அமைச்சர் மாற்றத்துக்கு பின்னாடி அட்ராசிட்டி தாங்கலையா? பொன்முடிய மாத்தினது யாருக்கு நல்லதோ கெட்டதோ அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளருக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்குன்னு பல்கலைக்கழக வட்டாரத்துல பேராசிரியர்கள் வெளிப்படையாவே பேசுறாங்க. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் மற்றும் பதிவாளர் பிரகாஷ் ரெண்டு பேரும் பொன்முடி அமைச்சராக இருந்தப்ப பயந்து பயந்து ஆளுநருக்கு தகவல்களை கொடுத்துட்டு வந்தாங்கன்னும், இப்ப அமைச்சர் ராஜ கண்ணப்பங்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில துறை பத்தி புதுசா வந்த அமைச்சருக்கு பெரிய புரிதல் இல்லாததுனால ஆளுநர் கேட்கிற தகவல் மட்டும் இல்லாம கேட்காத தகவல்களையும் சேர்த்தே கொடுக்கறதா பேராசிரியர்கள் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. அதோட இவங்க மத்திய அரசோட புதிய கல்விக் கொள்கைய எல்லா கல்வி நிறுவனங்களையும் செயல்படுத்த தீவிரமா முனைப்பு காட்டி வர்றாங்களாம். சமீபத்துல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நிகழ்ச்சிய ஆளுநர் திட்டமிட்டப்ப அதுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னா கூட அந்த நிகழ்ச்சியை நடத்த இடம் கொடுத்தது மட்டும் இல்லாம சில விஷயங்களுக்காக பல்கலைக்கழக நிதியை பயன்படுத்தினதா பேராசிரியர்கள் புலம்புறாங்க. பொறுத்து பொறுத்து பார்த்த பேராசிரியர்கள் இதுக்கு மேலவும் முடியாது அப்படின்னு அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கம் ஒரு புகார் கடிதத்தை சிண்டிகேட்ல இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் கடிதமா அனுப்பி வச்சிருக்கிறாங்க. எம்பி சீட் கிடைக்காதான்னு கியூ கட்டி நிக்கிற நேரத்துல வேணாம் 2026 பாத்துக்கிறேன்னு அதிமுக ஒருத்தர் சொல்லியிருக்காரு. வர்ற நாடாளுமன்ற தேர்தல்ல நெல்லையில வழக்கறிஞர் இன்பதுரைக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கட்சி தலைமை முடிவு பண்ணி அவரை தயாராக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் போட்டியிடவே மாட்டேன், எனக்கு சீட்டு வேணாம்ப்பா அப்படின்னு மறுத்துட்டாராம் இன்பதுரை. தன்னுடைய அரசியல் எதிரியான அப்பாவை மீண்டும் ஒருமுறை சட்டமன்ற தேர்தலை வச்சு தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் தன்னுடைய வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு கங்கணம் கட்டி இருக்கிறாராம். தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட அப்பாவை குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல தோக்கடிச்சு சட்டமன்ற உறுப்பினரானவர் இன்பதுரை. போன முறை அந்த வாய்ப்பை தவற விட்டதுனால மறுபடியும் தோக்கடிச்சு காட்டுறேன்னு சபதம் எடுத்திருக்கிறதுனால எம்பி சீட்டு வேணாம்னு சொல்லிட்டாராம். ஒரு ஆடியோல சேலம் கலெக்டர் காலி பண்ணிருக்காங்க திமுக. சேலத்துல ஜெயிச்சா சிறப்பு பரிசு ஒன்னும் காத்திருக்கான். சேலத்தை சேர்ந்த மூத்த திமுக நிர்வாகியும் திமுக அவை தலைவராகவும் இருந்து வர்றவர் ஜி கே சுபாஷ். இவர் ஒரு ஆடியோ பதிவை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டார். அதில் வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் சேலத்தில் திமுக ஜெயிக்க கூடாது அப்படின்னு சேலம் கலெக்டர் கார்மேகம் சில வேலைகளை செய்யறதா பதிவு செஞ்சிருந்தார். அதோட சேலத்துக்கு வந்த நாள்லேருந்து இபிஎஸ்க்கு விசுவாசமாக இருந்துட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி முதல்வர்கிட்டயே நேரடியாக புகார் போக சேலம் மாவட்ட ஆட்சியராக இருந்த கார்மேகம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதுசாக பிருந்தாதேவியை சேலம் மாவட்ட ஆட்சியராக நியமனம் செஞ்சுருக்கிறாங்க. ஆட்சியர் கார்மேகத்திற்கு எந்த பதவியும் கொடுக்காம காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேலம் இபிஎஸ் தொகுதி அப்படிங்கிறதுனால அதை கைப்பற்ற திமுக முழு வீச்சில் செயல்படுதான். அரிசி கடத்தலே தப்பு, அப்படி கடத்தின அரிசியை கண்டுபிடிச்சு மறுபடியும் கடத்துறாங்களாம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அரிசி கடத்துறவங்களை பிடிச்சி ரயில்வே போலீஸ் பறிமுதல் செஞ்சு வைக்கிறது வழக்கம். அதுல குறிப்பிட்ட அளவு அரிசி முறையான பேக்கிங் இல்லாம தனி பைகள்ல இருக்கும். மொத்தமா பறிமுதல் செஞ்ச அரிசி எல்லாத்தையும் உணவு வழங்கல் துறை அதிகாரிங்க கிட்ட ஒப்படைப்பாங்க. இதுல தான் முறைகேடே நடக்குதான். பறிமுதல் செஞ்சதை எடுக்க வர்ற உணவு வழங்கல் துறை அதிகாரிங்க ரயில்வே போலீஸ குறைவா கணக்கு காட்ட சொல்றாங்களாம். அவங்களும் எதுக்கு தேவையில்லாம இடத்த அடைச்சிக்கிட்டு அப்படின்னு சொன்னபடி குறைச்சி கணக்கு காட்டினது மட்டும் இல்லாம கணக்குல வராத அரிசியையும் ஏத்தி அனுப்பிடுறாங்களாம். கணக்குல வராத அரிசியை எடுத்துட்டு போய் வித்து பணம் பாக்குறாங்களாம் அதிகாரிங்க. அது மட்டும் இல்லாம மேலிடத்துக்கும் ஷேர் போறதுனால நடவடிக்கை இல்லையாம். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு விஷயம் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கான். இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னவா இருக்கும்?
நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பா தொகுதி வாரியா கட்சி பொறுப்பாளர்களை திமுக ஒருங்கிணைப்பு குழு சந்திச்சுட்டு வர்றாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துல ஆரம்ப கூட்டங்கள்ல உதயநிதிக்கு மட்டும் தனி சிம்மாசனம் மாதிரியான சோஃபா இருக்கையும் மற்றவங்களுக்கு ஒரே மாதிரியான இருக்கையும் போடப்பட்டுச்சு. இது இந்த கூட்டத்தையே மூத்த அமைச்சர்கள் இருந்தும் உதயநிதி வழி நடத்துறாரு அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனங்களை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில தனக்கென ஏற்பாடு செய்யப்பட்ட சோஃபா இருக்கைய உதயநிதி தவிர்த்திருக்கிறாரு. விமர்சனத்துக்கு இடம் கொடுக்காம இருக்க உதயநிதி தனி இருக்கைய தவிர்த்துட்டு சாதாரண இருக்கையில அமர்ந்து ஆலோசனையில ஈடுபட்டதா சொல்லப்படுது. நியூஸ் தமிழ் கழுகு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.